தமிழ்நாட்டின் எலக்ட்ரானிக்ஸ் ஏற்றுமதி 7.4 பில்லியன் அமெரிக்க டாலராக உயர்ந்துள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர், 2021 ஆம் ஆண்டில் மாநிலத்தின் எலக்ட்ரானிக்ஸ் ஏற்றுமதி 1.7 பில்லியன் அமெரிக்க டாலராக இருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டின் எலக்ட்ரானிக்ஸ் ஏற்றுமதி 7.4 பில்லியன் அமெரிக்க டாலராக உயர்ந்துள்ளதாகவும் இது மத்திய அரசின் புள்ளி விவரங்கள் என்றும் பதிவில் தெரிவித்துள்ளார். கடந்த 2 நிதியாண்டுகளில் இந்தியாவின் 40 விழுக்காடு ஸ்மார்ட் போன்கள் காஞ்சிபுரத்திலிருந்து மட்டுமே அனுப்பப்பட்டுள்ளன என்று மத்திய அரசின் புள்ளி விவரங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் செல்போன் ஏற்றுமதியில் முன்னிலையில் நின்று நாட்டின் ஏற்றுமதியில் 30 விழுக்காடு பங்கு வகிக்கும் நாம் நம் இலக்குகளை நோக்கி விரைந்து நடைபோடுவோம் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸலத்தில் குறிப்பிட்டுள்ளார். தேர்தலில் விவிபிஏடி எனப்படக்கூடிய யாருக்கு வாக்களித்தோம் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய ஆவணங்களை முழுமையாக எண்ண உத்தரவிடக் கோரிய மனுவுக்கு பதிலளிக்குமாறு தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தேர்தல்களில் அனைத்து வாக்குப்பதிவு எந்திரங்களிலும் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய ஒப்புகை சீட்டு வழங்கக்கூடிய எந்திரங்கள் பொருத்தப்படுகின்றன. எனினும் ஒவ்வொரு சட்டப்பேரவைத் தொகுதியிலும் 5 எந்திரங்களை தேர்வு செய்து அதன் ஒப்புகை சீட்டுகள் மட்டுமே எண்ணப்பட்டு வாக்குப்பதிவு இயந்திரத்துடன் ஒப்பிட்டு பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் அனைத்து ஒப்புகை சீட்டுகளையும் எண்ணுவதற்கு உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் அருண்குமார் அகர்வால் என்ற வழக்கறிஞர் மனு தாக்கல் செய்துள்ளார். அதில் ஒப்புகை சீட்டுகளை ஒவ்வொரு தொகுதி வாரியாக அடுத்தடுத்து எண்ணுவதற்கு பதிலாக ஒரே நேரத்தில் எண்ணுவதற்கு உத்தரவிட வேண்டுமென்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த மனு நீதிபதிகள் பி ஆர் கவாய், சந்தீப் மேத்தா ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது தொடர்பாக தேர்தல் ஆணையம் பதிலளிக்க நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் இந்த மனுவை மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் மற்றும் ஒப்புகை சீட்டுகள் தொடர்பான மனுக்களுடன் சேர்த்து விசாரிக்க உள்ளதாகவும் நீதிபதிகள் அறிவித்துள்ளனர். சசிகலா சிறை செல்ல காரணமாக இருந்தவர்களுடனேயே டிடிவி தினகரன் கூட்டணி வைத்திருப்பதாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார். தேனி தொகுதியில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மதன் ஜெயபாலனை ஆதரித்த அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கம்பத்தில் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன், அமமுக வேட்பாளர் டிடிவி தினகரன் ஆகியோருக்கு பதவி பணம் மட்டும்தான் முக்கியம் என்று கடுமையாக விமர்சித்தார். உங்க ரெட்டலைய சின்னத்தை வாங்குறதுக்கு ஒருத்தன் காசு கொடுத்தீங்களா, அவன் இன்னும் உள்ள இருக்கான், சிரிக்காத உண்மையிலே உள்ள இருக்கான். அந்த ரெட்டலைய பறிச்சு ஐயா எடப்பாடி கொடுத்த பிறந்த கேர் தெரியுமா, உங்க ஐயா மோடி ஐயா தான், ஐயா ஐயா அந்த மோடி ஐயா தான். இப்ப நீங்க மோடி நல்லாச்சி கொடுத்துட்டு சரணடைஞ்சிட்டீங்க, சரணடைஞ்சிட்டீங்க. பாஜகவுடன் கூட்டணி அமைக்க தனக்கு ஆசை காட்டப்பட்ட போதும் தான் ஒப்புக்கொள்ளவில்லை என்றும் சீமான் கூறினார். என்னைய என்ன மிரட்டு மிரட்டிருப்பாங்க, என்ன மிரட்டு மிரட்டிருப்பாங்க, எவ்வளவு ஆசை வார்த்தை காட்டியிருப்பாங்க, என் காதுல டன் டன்னா தேனை ஊத்துனாங்க. ஏன் சரணடையில சமரசம் பண்ணல, நீங்க சரணடைஞ்சிட்டீங்க. பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் கேட்ட சின்னம் கிடைத்திருக்கும் என்றும் சீமான் தெரிவித்தார். மக்கள் பிரதிநிதியான அமைச்சர் உதயநிதி கவனமாக பேச வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என்று பேசிய அமைச்சர் உதயநிதிக்கு எதிராக பல்வேறு மாநிலங்களில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. தனக்கு எதிராக மற்ற மாநிலங்களில் தொடரப்பட்ட அனைத்து வழக்குகளையும் தொகுத்து ஒன்றாக ஒரே நீதிமன்றத்தில் விசாரிக்க வேண்டும் என உதயநிதி ஸ்டாலின் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் ரிட் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதிகள் சஞ்சீவ் கன்னா, தீபங்கர் தத்தா அடங்கிய அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. இந்த விவகாரத்தில் எப்படி ரிட் மனுவை தாக்கல் செய்ய முடியும் என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். அதற்கு சில ஊடகவியலாளர்களின் வழக்குகளை சுட்டிக்காட்டி உதயநிதி தரப்பு வாதிட்டது. உதயநிதி ஸ்டாலின் மக்கள் பிரதிநிதியாக இருப்பதால் கவனமாக பேச வேண்டும் என்று நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர். இந்த விவகாரத்தில் மற்ற மாநிலங்களில் வழக்குகள் தொடரப்பட்டால் குழப்பத்தை தான் ஏற்படுத்தும் என்றும் ஒரே நீதிமன்ற விசாரணையை தான் கோருவதாகவும் உதயநிதி தரப்பில் வலியுறுத்தப்பட்டது. இதனையடுத்து அரசியல் சாசன பிரிவு 32 கீழ் மனு தாக்கல் செய்திருப்பதை ஏற்க முடியாது என்று கூறிய நீதிபதிகள் 3 வார காலத்தில் தேவையான மாற்றங்களை மேற்கொண்டு 406வது பிரிவின்படி தாக்கல் செய்யுமாறு அறிவுறுத்தி விசாரணையை மே 6ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். போதைப்பொருள் வழக்கில் ரம்ஜானுக்கு பிறகு விசாரணைக்கு ஆஜராக அவகாசம் கோரி டெல்லி மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவிற்கு இயக்குநர் அமீர் கடிதம் எழுதியதாக வெளியான தகவலை அமீர் மறுத்துள்ளார். இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு போதைப்பொருள் கடத்தியதாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த திரைப்பட தயாரிப்பாளர் ஜாஃபர் சாதிக் கடந்த மாதம் 9ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். அவரிடம் பெறப்பட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையில் அடுத்த கட்ட விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. ஜாஃபர் சாதிக்கின் தயாரிப்பில் இறைவன் மிகப்பெரியவன் என்ற படத்தை அமீர் இயக்கியுள்ளார். மேலும் ஜாஃபர் சாதிக்கின் நிறுவனம் ஒன்றில் அமீர் பங்குதாரராக இருப்பதாகவும் கூறப்படுகிறது.
அதன் அடிப்படையில் செவ்வாய்க்கிழமை விசாரணைக்கு ஆஜராகும்படி டெல்லி மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் அமீருக்கு நோட்டீஸ் அனுப்பியிருந்தனர். இந்நிலையில் அவகாசம் கோரி அமீர் கடிதம் எழுதியதாகவும் ரம்ஜானுக்கு பிறகு விசாரணைக்கு ஆஜராக அனுமதிக்குமாறு கடிதத்தில் குறிப்பிட்டதாகவும் தகவல் வெளியானது. ஆனால் அதனை திட்டவட்டமாக மறுத்துள்ள அமீர் விசாரணைக்காக தான் டெல்லியில் இருப்பதாக தெரிவித்துள்ளார். अरविंद जी पूरा इंडिया गठबंधन के आपके लिए जुटा राम लेकिन क्या कहेंगे मंत्री जी जो ये कर रहे हैं ये देश के लिए अच्छा नहीं है। பிரதமர் நரேந்திர மோடி செய்து கொண்டிருப்பவை நாட்டுக்கு நல்லதல்ல என்று நீதிமன்றத்திற்குள் நுழைவதற்கு முன்பு டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் குறிப்பிட்டார். டெல்லி மாநில மதுபான கொள்கை தொடர்பான பணமோசடி வழக்கில் அம்மாநில முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கடந்த மாதம் 21ஆம் தேதி அமலாக்கத்துறையால் நள்ளிரவில் கைது செய்யப்பட்டார். அமலாக்கத்துறை காவல் முடிவடைந்ததை அடுத்து பலத்த பாதுகாப்பிற்கிடையே ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் மீண்டும் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது அமலாக்கத்துறை சார்பில் கெஜ்ரிவாலை மேலும் காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அவரை திகார் சிறைக்கு அனுப்ப வேண்டும் என்றும் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதி April 15 டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவாலை நீதிமன்ற காவலில் திகார் சிறையில் வைக்க உத்தரவிட்டார். ஏற்கனவே அமலாக்கத்துறை காவலில் இருந்த நிலையில் தற்போது நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது. நீதிமன்ற காவலை தொடர்ந்து திகார் சிறையில் கெஜ்ரிவால் அடைக்கப்பட்டார். தேர்தலில் பிரதமர் மோடி மேட்ச் பிக்சிங் செய்கிறார் என கூறிய காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தி மீது நடவடிக்கை எடுக்குமாறு தேர்தல் ஆணையத்தில் பாஜக புகார் அளித்துள்ளது. கிரிக்கெட் போட்டியில் பணம் கொடுத்து வீரர்களை வாங்கியோ அணியின் கேப்டன்களை மிரட்டியோ வெற்றி பெற்றால் அதை மேட்ச் பிக்சிங் என்கின்றனர் என்றும் அதுபோன்ற மேட்ச் பிக்சிங்கை தேர்தல் போட்டியில் பிரதமர் மோடி தீவிரமாக செய்து வருகிறார் எனவும் ராகுல்காந்தி குற்றம் சாட்டியிருந்தார். பிரதான எதிர்க்கட்சியான காங்கிரசின் வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளதாகவும் அமலாக்கத்துறை, சிபிஐ, வருமான வரித்துறை உள்ளிட்டவை எதிர்க்கட்சி தலைவர்களை மட்டும் குறிவைக்கின்றன என்றும் இவை அனைத்துமே மேட்ச் பிக்சிங் தான் என்றும் இந்தியா கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்ற கண்டன பொதுக்கூட்டத்தில் பேசினார். இந்நிலையில் மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி, பாஜக தேசிய பொதுச் செயலாளர் அருண்குமார் உள்ளிட்டோர் ராகுல்காந்தி மீது நடவடிக்கை கோரி டெல்லியில் உள்ள தேர்தல் ஆணைய அலுவலகத்தில் புகார் அளித்தனர். இதனிடையே மிகப்பெரிய ஊழல்வாதிகளுக்கு பாஜக தான் சிவப்பு கம்பள வரவேற்பு தருவதாக ராகுல்காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். ஊழல்வாதிகளை பாதுகாப்பதே மோடி அரசின் கேரண்டி என்றும் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் தண்டவாள பராமரிப்பு பணி காரணமாக இன்று இரவும் நாளையும் புறநகர் ரயில் சேவை பகுதியாக ரத்து செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி கும்மிடிப்பூண்டியிலிருந்து இன்று இரவு 8:30 மற்றும் 9:30 மணிக்கு சென்ட்ரல் வரக்கூடிய மின்சார ரயில் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதேபோன்று மறுமார்க்கமாக சென்ட்ரலிலிருந்து இரவு 9:30 மற்றும் 11:20 மணிக்கு கும்மிடிப்பூண்டி செல்லக்கூடிய ரயில்களும் ரத்து செய்யப்படுகின்றன. நாளை அதிகாலை கும்மிடிப்பூண்டியிலிருந்து 3:50 மற்றும் 4:50 மணிக்கு சென்ட்ரல் செல்லக்கூடிய மின்சார ரயில்களும் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்ட்ரலிலிருந்து நாளை காலை 5:40 மற்றும் 6:25 மணிக்கு கும்மிடிப்பூண்டி செல்லக்கூடிய மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படுகின்றன. இதேபோன்று இன்று இரவு 8:20 மற்றும் 9:40 மணிக்கு சூலூர்பேட்டையிலிருந்து சென்ட்ரல் செல்ல வேண்டிய ரயில் சென்னை கடற்கரைக்கு வந்தடையும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்ட்ரலிலிருந்து இரவு 11:45 மற்றும் 12:30 மணிக்கு ஆவடிக்கு இயக்கப்பட வேண்டிய மின்சார ரயில் சென்னை கடற்கரையிலிருந்து புறப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதற்கு ஏற்ப பயணிகள் தங்கள் பயண திட்டத்தை வகுத்துக் கொள்ளவும் தெற்கு ரயில்வே நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கின் விசாரணையை 3 மாதத்தில் முடிக்க வேண்டும் என்ற உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடை சட்ட வழக்கின் கீழ் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்து வருகிறார். செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி 2வது முறையாக தாக்கல் செய்த மனு பிப்ரவரி 28ஆம் தேதி உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடை சட்ட வழக்கின் விசாரணையை 3 மாதங்களில் சென்னை அமர்வு நீதிமன்றம் முடிக்க வேண்டும் என்று நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவிட்டிருந்தார். அதனை எதிர்த்து செந்தில் பாலாஜி சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு நீதிபதிகள் அபய் எஸ் ஓஹா, உஜல் புயான் ஆகியோர் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கு விசாரணையை 3 மாதத்தில் விசாரித்து முடிக்க வேண்டும் என்ற உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று செந்தில் பாலாஜி தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. அதை கேட்ட நீதிபதிகள் இந்த விவகாரத்தில் கீழமை நீதிமன்றத்தில் விசாரணை தொடங்கினால் அது பற்றி யோசிக்கலாம் என்றும் தற்போது ஜாமீன் வழக்கை மட்டுமே விசாரிப்பதாகவும் கூறினர். மேலும் வரும் 29ஆம் தேதிக்குள் ஜாமீன் மனு குறித்து பதிலளிக்க அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட்டனர். மகாராஷ்டிராவில் கிரிக்கெட் வீரர் ரோஹித் சர்மா அவுட் ஆனதை கொண்டாடிய சிஎஸ்கே ரசிகர் கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 27ஆம் தேதி ஹைதராபாத்தில் நடந்த IPL தொடரில் மும்பை ஹைதராபாத் அணிகள் மோதின. இந்நிலையில் மகாராஷ்டிர மாநிலம் அனுமந்த்வாடி கிராமத்தைச் சேர்ந்த 63 வயதான டிப்ளேவும் அவரது நண்பருமான பல்வந்த்
ஜான்ஜேவும் தொலைக்காட்சியில் போட்டியை பார்த்துக் கொண்டிருந்தனர். அப்போது 26 ரன்களில் மும்பை அணி வீரரான ரோஹித் சர்மா ஆட்டமிழந்தார். இதனை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் தீவிர ரசிகரான திபிலே கொண்டாடினார். இதனால் பல்வந்த் ஜான்ஜேவுக்கும் திபிலேவுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதையடுத்து மருமகன் சாகரை அழைத்துக் கொண்டு ஜான்ஜே திபிலேவை சரமாரியாக தாக்கியதாக தெரிகிறது. இதில் காயமடைந்த திபிலே சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதுகுறித்து விசாரணை நடத்திய காவல்துறையினர் பல்வந்த் ஜான்ஜே, அவரது மருமகன் ஆகியோரை கைது செய்தனர். உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஞானவாபி மசூதியில் இந்துக்கள் பூஜை செய்வதற்கு இடைக்கால தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. ஞானவாபி மசூதியில் உள்ள தரைத்தளத்தில் இந்துக்கள் வழிபட வாரணாசி மாவட்ட நீதிமன்றம் கடந்த ஜனவரி 31 அனுமதி வழங்கியது. இதனை எதிர்த்து ஞானவாபி மசூதி நிர்வாகம் சார்பில் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் முறையிடப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த அலகாபாத் உயர்நீதிமன்றம் மசூதி நிர்வாகத்தின் மனுவை தள்ளுபடி செய்து மாவட்ட நீதிமன்றத்தின் உத்தரவை உறுதி செய்தது. நிலையில் வழக்கில் மேல்முறையீடு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஞானவாபி மசூதியில் இந்துக்கள் பூஜை செய்வதற்கு இடைக்கால தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்தது. மேலும் ஜூலை மாதம் வரை தரைத்தளத்தில் இந்துக்கள் பூஜை செய்யவும் மசூதியில் இஸ்லாமியர்கள் தொழுகை மேற்கொள்ளவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. அரசின் பரிசுப் பொருட்களை சட்டவிரோதமாக விற்ற வழக்கில் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானுக்கு விதிக்கப்பட்ட 14 சிறை தண்டனையை இஸ்லாமாபாத் நீதிமன்றம் நிறுத்தி வைத்துள்ளது. 2018 முதல் 2022 வரை இம்ரான்கான் பாகிஸ்தான் நாட்டின் பிரதமராக இருந்தபோது வெளிநாட்டு தலைவர்கள், பிரமுகர்கள் அளித்த பரிசுப் பொருட்களை அரசிடம் ஒப்படைக்காமல் விற்று ஊழல் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. இது தொடர்பான வழக்கில் இம்ரான்கான் மற்றும் அவரது மனைவி புஷா பீபிக்கு 14 சிறை தண்டனை விதித்து பாகிஸ்தான் சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த வழக்கில் இம்ரான்கான் மற்றும் அவரது மனைவிக்கு விதிக்கப்பட்ட 14 சிறை தண்டனையை நிறுத்தி வைத்து இஸ்லாமாபாத் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ரம்ஜான் விடுமுறைக்கு பிறகு விசாரணை நடத்தி முடிவெடுக்கும் வரை தண்டனை நிறுத்தி வைக்கப்படுவதாக நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இதேபோல பல வழக்குகளில் தண்டனை பெற்றுள்ள இம்ரான்கான் கடந்த ஆகஸ்ட் மாதம் முதல் சிறையிலிருந்து வருகிறார். சிரியாவில் உள்ள ஈரான் தூதரகம் அருகே இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஈரான் புரட்சிப்படையின் முக்கிய தளபதி உட்பட 8 உயிரிழந்தனர். கடந்த ஆண்டு அக்டோபர் 7 தொடங்கிய இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான யுத்தம் உக்கிரமடைந்து மத்திய கிழக்கு பகுதியில் உள்ள சிரியா ஈரான் நாடுகளுக்கும் பரவியுள்ளது. இதன் வெளிப்பாடாக சிரியாவில் உள்ள சர்வதேச விமான நிலையம் அருகே கடந்த 30 இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் சுமார் 40 உயிரிழந்தனர். சிரியா தலைநகர் டமாஸ்கஸில் உள்ள ஈரான் தூதரக கட்டடத்தின் அருகே இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியது. இதில் ஈரான் புரட்சிப்படையின் முக்கிய தளபதியான முகமது ரிஜா ஜாஹூத் உட்பட 8 உயிரிழந்தனர். இதற்கு இஸ்ரேல் தரப்பிலிருந்து எந்த விளக்கமும் அளிக்கப்படாத நிலையில் ஈரான் வெளியுறவுத்துறை சர்வதேச உதவியை நாடியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று பட்டியலில் முதலிடத்திற்கு முன்னேறியது. வாங்கடை மைதானத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தது. அதன்படி களம் கண்ட மும்பை அணி ட்ரென்ட் போல்டன் வேகத்தில் அடித்தளமே ஆட்டம் கண்டது. இவரின் பந்துவீச்சில் ரோஹித், நமன்தீர் மற்றும் டிவால் பிரிவிஸ் டக் அவுட் ஆகினர். இதிலிருந்து முழுமையாக மீண்டு வர முடியாததால் அந்த அணி 20 ஓவர்கள் முடிவில் 9 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 125 ரன்கள் மட்டுமே சேர்த்தது. எளிய இலக்கை துரத்திய ராஜஸ்தான் அணி 15.3 ஓவர்களில் 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 127 ரன்கள் சேர்த்து வெற்றி பெற்றது. அதிகபட்சமாக ரியான் பராக் 54 ரன்கள் குவித்து கடைசி வரை களத்தில் இருந்தார். இப்போட்டியில் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தி மும்பையை கட்டுப்படுத்திய ட்ரென்ட் போல்ட் ஆட்டநாயகன் விருதை தட்டிச் சென்றார். மேலும் ஹாட்ரிக் வெற்றியை பதிவு செய்த ராஜஸ்தான் பட்டியலில் முதலிடத்தை அலங்கரித்துள்ளது. நடப்பு தொடரில் இதுவரை நடைபெற்ற 14 போட்டிகளில் 12 உள்ளூர் அணியே வெற்றி பெற்றுள்ளன. இதில் பெங்களூருவை தொடர்ந்து மும்பை அணி தனது சொந்த மைதானத்தில் தோல்வியை சந்தித்துள்ளது. அதேவேளையில் குஜராத் அணியின் கேப்டனாக முதல் 3 போட்டிகளிலும் வெற்றியை ஈட்டித்தந்த ஹர்திக் பாண்டியா மும்பை அணியின் கேப்டனாக முதல் 3 போட்டிகளிலும் தோல்வி முகம் கண்டுள்ளார். இதனிடையே நேற்றைய போட்டியில் ரோஹித் சர்மா டக் அவுட் ஆனது 17 முறையாகும். இதன் மூலம் IPL வரலாற்றில் அதிக முறை டக் அவுட் ஆன வீரர்கள் என்ற மோசமான பட்டியலில் தினேஷ் கார்த்திக்குடன் முதலிடத்தை பகிர்ந்து கொண்டாா்.